இன்னைக்கு நம்ம சளி, இருமல், காய்ச்சல் இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய நல்ல ஒரு காரசாரமான மிளகு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது செய்யும் பொழுது வீடே நல்லா மணக்கும். அது மட்டும் இல்லாம இதை நீங்க சாப்பிடும் பொழுது அந்த சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே சரியாகிடும். நுரையீரல்ல தங்கியிருக்கக்கூடிய அந்த சளியையும் முழுமையாக கரைத்து வெளியேற்றும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மிளகு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கால் டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் அரிசி, பச்சரிசி, புழுங்கலரிசி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம், ஒரு டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ ஒரு பாதி அளவுக்கு வறுபட்ட பிறகு இதில் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே வேறொரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுத்துதான் அதே கடாயிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுந்து, ரெண்டு டீஸ்பூன் மிளகு, ரெண்டு டீஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கேற்ப ஒரு நாலு வரமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்குங்க. இது வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ பாருங்க, நல்லா வறுபட்டுடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிருங்க. அடுத்துதான் நம்ம முதல்ல வறுத்து வச்சிருக்கத ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வேற ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கங்க. அடுத்ததா நம்ம அந்த வெங்காயம் பூண்டு மிளகுலாம் போட்டு வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைப்பட்டிருக்கணும், கொஞ்சம் கூட நொறுநொறுப்பு இல்லாம. அடுத்ததா அதே கடாயிலே மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பயன்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததா அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு பத்து மிளகு, கால் ஸ்பூன் சீரகம், பத்து வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரைச்சி வச்சிருக்க அந்த விழுது சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்துதான் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. நம்ம அந்த விழுதை மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, மிக்சியிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் இப்போ இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு ஊற்றின எண்ணெய் ஒரு பக்கமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடி, அந்த மிளகுலாம் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இதுக்கு மட்டும் இல்லைங்க, வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பவுடரை. ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், போட்டுட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சமாக வெல்லம் இதில் ஒரு துளி வெல்லம் மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. மறுபடியும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் இந்த குழம்பு வந்து கொதிக்க விட்டுருவோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், மணக்க மணக்க மிளகு குழம்பு நல்ல காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்ல சளி, இருமல், காய்ச்சல் இருக்கும்போது இதை செய்து கொடுத்தீங்கன்னா வாய்க்கு நல்ல ருசியாகவும் இருக்கும், சில பேருக்கு சுவையே தெரியாமல் இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்ல சுவை தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல எங்கே சளி இருந்தாலும் எல்லா சளியுமே அடிச்சுட்டு வெளியே வந்துடும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மிளகு குழம்பு இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லையுமே செய்ய வேண்டிய குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.